ரெண்டு வாழைப்பழத்தை தோல் நீக்கிவிட்டு பழத்தை வந்து சிறு சிறு துண்டுகளாக வந்து இதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும் ஒரு கைப்பிடி திராட்சையை ரெண்டு ரெண்டு துண்டுகளாக வந்து வெட்டிக்கணும் நமக்கு தேவையான அளவு தர்பூசணி தர்பூசணியை வந்து சிறு சிறு துண்டுகளாக வந்து திராட்சையிலையும் வாழைப்பழத்துலேயும் போடணும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச சத்தா சீட ரெண்டு ஸ்பூன் போடணும் அரை லிட்டர் பாலை காய்ச்சி அதோட ரோஸ் எசன்ஸ் ஊற்றி ரோஸ் மில்க்காக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆன பிறகு அந்த வாழைப்பழம் தர்பூசணி திராட்சையோட கலவையோடு சேர்த்து அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அந்த பாலில் வந்து அந்த ரோஸ் எசன்ஸ் ஊற்றணும் அதிலே வந்து சுகர் இருக்குது அந்த சுகர் போதுமானதாக இருக்கும் நல்லா கலந்து அந்த ரோஸ் மில்கோட அந்த பல கலவைகளும் கலந்து நல்ல ஒரு சுவையான ஃப்ரூட் மிக்சர் ரோஸ் மில்கு இந்த மாதிரி வெயில் காலத்துக்கு இதை மாதிரி செய்து குடித்தோம்னா நமக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் குளிர்ச்சியாக இடையும்